Hi friends, இன்னைக்கு நம்ம தேவை குக்கிங் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ரொம்ப டேஸ்டான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஒண்ணுதாங்க இது மசாலா சுண்டல். இப்ப ரோட் சைடு கடையில எல்லாம் வந்து இப்ப லாக் டவுன் டைம்ல போய் வாங்கி சாப்பிட முடியாது. இப்போ இத மாதிரி வீட்லயே செஞ்சி நீங்க சூப்பரா செஞ்சி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது ஏனா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒண்ணு. அந்த ரோட் சைடு கடையில உள்ள அதே டேஸ்ட்ல எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் காலையிலே வந்து பச்சை பட்டாணியை ஊற வச்சிட்டேன். நம்ம ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம காலையிலே ஊற வச்சிடணும். ஊற வச்சாச்சு, சுத்தமாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு இந்த கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 கப்பு தண்ணி விட்டு இதை நல்லா 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். பெரிய வெங்காயம் பாதி எடுத்துருக்கிறேன். நான் வந்து கல்லை வந்து கம்மியாக எடுத்துருக்கிறதுனால பச்சை பட்டாணி நான் கம்மியான பொருட்கள் தான் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ கல்லை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் கூட்ட குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, அதோட தக்காளி வந்து சின்ன சைஸ் தக்காளியாக 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு இதையும் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் பார்த்தே நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதோட 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்க. இப்போ நம்ம தாளிச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து நான் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா சூடாயிட்டு இதில் எண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். இந்த மசாலா சுண்டலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படாது, அதனால் 1 டேபிள்ஸ்பூனே போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதுனால நீங்கள் வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணியெலாம் ஊற்றாமல் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கல்லையிலேயே ஏற்கனவே சேர்த்துருக்கோம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை பச்சை ஸ்மெல்லாம் போய் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம கல்லை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம், நல்லா வெந்துட்டு பாருங்கள். இப்போ இது கரண்டியாலேயே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்ததுனால கரண்டியால் லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். இப்போ அது தண்ணியோடு நம்ம வந்து அதில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம், அந்த கல்லை தண்ணி எல்லாத்தையும். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு நல்லா ஒரு லைட்டாக திக்னஸ் பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிற வேண்டியதான். மசாலா சுண்டல் ரெடி ஆயிரும். இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள், நல்லா திக்னஸ்ஸாக வந்துட்டு பாருங்கள் போதும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்க வேண்டியதான். சூப்பரான நல்ல எம்மியான மசாலா சுண்டல் ரெடி ஆகிட்டு இனிமேல் நீங்கள் வெளியில் போய் இந்த சுண்டல் சாப்பிடாதீங்க, வீட்லேயே வந்து செஞ்சு கொடுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நம்ம மேலே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கேரட் துருவி வச்சுருக்க கேரட் கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி தழை தூவலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.